என்னங்கிற ஒரு கொஸ்டின், ஆன்மான்னா என்ன, பிரம்மம்னா என்னங்கிற மாதிரி கொஸ்டின் வந்தவங்களுக்காக தான் இந்த ஆஸ்பெக்டையும் நம்ம டச் பண்றோம். இல்லைன்னா இதை டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் யாருங்கிறது கேட்டோ, நான் யாருங்கிற விசாரணை பண்ணியோ தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த விசாரணைகள்ல மாட்டிக்கிடுறவங்களுக்காக நம்ம அந்த இதை பத்தி நம்ம பேசுறோம். இல்லைன்னா அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கிட வேண்டியதை புரிஞ்சுக்கிடணும்னு தெரிஞ்சோம்னா மைண்ட் மனதினுடைய இயக்கத்துல குறுக்கிடாதபடி இருந்துக்கிடுறதுன்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு போய் நான் யாருன்னுட்டுலாம் விசாரிச்சுக்கிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் யாருங்கிற விசாரணையில மாட்டிக்கிட்டுறவங்களை கொஞ்சம் அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக தான் நான் யாருங்கிற விசாரணையை நாமளும் ஆரம்பிச்சு அதை முடிச்சு வைக்கிறோம். மொத்தத்துல என்னன்னு சொல்லிச்சோம்னா மனதை வந்து ஃப்ரீயா இயங்க விடணும், அவ்வளவுதான். நாம எதையுமே பிடிச்சு வைக்க கூடாது. நாம எதையாவது பிடிச்சு வச்சு செயல்படுத்தணும்னு சொன்னா புறச்செயல்களுக்காக செயல்படுத்திக்கலாம். அக இயக்கம்னு சொல்லி ஒண்ணு வந்து அக இயக்கம் சுதந்திரமான இயக்கமா இருக்கணும். அங்க நம்ம எதையுமே பிடிச்சு வச்சுக்கிட்டு எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லயும் இருக்கக்கூடாது. நான்கிறதையும் நான்கிறது கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது இருந்தாலும் வந்துட்டு போட்டோங்கிற மாதிரி எல்லாமே அதுவாயங்கிற மாதிரி பார்க்கணும். நன்றிங்க ஐயா. இதை பத்தி எனக்கு கூட ஒரு கேள்விங்க. இப்போ இந்த கேள்வியில அவர் சொல்றாங்க, இப்போ இந்த நான் யார், நான் விசாரணை செஞ்சு என் மனசை பார்த்து நான் தியானம் பண்ணி நானே கண்டுபிடிச்சுக்கிறது ஒரு மாதிரிங்க. இப்ப நீங்க வந்து அதே மாதிரி அந்த கேள்வி கேட்டு ரொம்ப பல ஒரு 40 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு பதில கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ உங்க பதில நேரடியா நானே எடுத்துக்கிறதா, இல்ல நானே நான் யாருன்னு கேட்டு எனக்குள்ள நானே எனக்கு நானே ஃப்ரெஷ்ஷா நானே கண்டுபிடிச்சுக்கணுமா, இல்ல உங்க பதில் கூட நான் ஃபிட் பண்ணிக்கலாமாங்கய்யா, நானே அந்த எனக்குள்ளேயே நான் விசாரணை செய்யாம நீங்க சொல்றது உண்மை அப்படிங்கறத நான் எப்படி இங்க எடுத்துக்கிறது அல்லது எடுத்துக்கலாமா? டைரக்டா நீங்க என் கான்செப்டுக்கே வந்தீங்கன்னா இந்த நான் யாருன்னு நான் யாருங்கிற என்கொயரியே விட்டுடலாம். அந்த இதுல உள்ளே நுழையவே வேண்டியது இல்லை. இந்த ஏற்கனவே நீங்க அங்க நுழைஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா இதை பயன்படுத்திக்கலாம். சொல்ல போனா அந்த அங்க ஒண்ணு இது மூலமா அதை தெரிஞ்சுக்கிடுறதுக்குங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுவும் ஒரு வகையான ரூட். ஏன்னா அந்த ரூட்டுகள்ல போனிட்டு இருக்கிறனால அவங்களுக்கு தெரிஞ்ச ரூட்லயே அவங்களுக்கு பாதை காட்டுறோம். தெரியாத இந்த மற்றபடி இந்த ரூட்ல வேணுங்க. நம்ம ரூட்ல இது கிடையாது. நான் யாருங்கிற விசாரணை வந்து நம்ம ரூட்லயே கிடையாது, தேவையே இல்லை. இருந்தாலும் என்னன்னு சொன்னா நிறைய பேர் அந்த இதுகள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம அவங்கள நீங்க உங்க ரூட்டுக்கு எங்க ரூட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவங்கள வேறுபடுத்தி காட்டல. இந்த ரூட்ல போனாலும் கூட இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த ரூட் வழியா போய் கூட இதை தெரிஞ்சுக்கிடலாம் சொல்லி நம்ம இப்படி காட்டுறோம். அடுத்த கேள்விங்க, தண்டு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. How to get rid of running thoughts? அதாவது நான் எப்பவுமே ஓடிட்டு இருக்கிற சிந்தனைகளை எப்படி கெட் ரிட் ஆஃப் கேட்கறேன். அதாவது ரன்னிங் தாட்ல இருந்து விடுபடணும்னுட்டு சொல்லிட்டு ரன்னிங் தாட்டே ரன்னிங்ல போயிட்டு இருக்கலாம். அதனால நாம விடுபடணும்ட்டு அவசியம் இல்லை. அதுவே அது ஓட விட்டுதான் சரிதான். நாம விடுபடணும்னு சொல்லி நம்மளை வந்து அது அதுல இருந்து தாட்ல இருந்து விடுபட்டா நான் சொல்லி ஒருத்தரை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவசியம் இல்லை. அந்த எல்லா தாட்டுமே வந்துட்டு போற மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். தாட் வந்து உண்மையிலே வந்து போயிட்டு தான் இருக்கு. இதுல நம்ம விடுபடுறதுன்னு சொல்லி ஒரு ஆஸ்பெக்டே நம்ம எடுக்க வேண்டியது இல்லை. அந்த தாட்டே விடுபட்டு தான் போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நேரமும் அதுவே விடுபட்டு போயிட்டே இருக்கு. ஓ எந்த தாட்டுமே ஸ்டில் தாட் மாதிரிலாம் நிக்காது. அதனால அதுவே போயிட்டு இருக்கு. நம்ம கவனம் என்னன்னு சொன்னா செயல்கள்ல தான் நம்ம கவனம் இருக்கணும். தாட்டுல நம்ம கவனம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. செயலுக்கு தேவைன்னா அந்த தாட்டை கூட பயன்படுத்திக்கலாம். செயலுக்கு தேவையில்லாத தாட்டு வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அது யாருக்கோ வர்ற தாட்டின்னு எடுத்துக்கிட்டா கூட போதும். நமக்கு வர்ற தாட்டின்னு எடுக்கணும்னா அது 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 வேலையை அது பார்க்குது. நம்ம வேலை இல்லைன்னு எடுத்துக்க வேண்டியது. அதை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு அது எண்ணிக்கிட்டோ தள்ளி வெரைட்டி அனுப்பி விட்டுட்டே வேண்டியதில்லை. அதுவே வந்துட்டு அதுவே போயிடும். நமக்கு அங்கே வேலையே இல்லை. அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாலே மறுபடியும் அதுக்குள்ள மாட்டிக்கிடும். இருந்தா கூட இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டோன்னு சொன்னா எந்த தாட்டுமே இருக்காது. நீ இருக்க சொன்னாலும் கூட இருக்காது, அது போயிட்டே இருக்கும். அதனால அதை ஒரி பண்ண வேண்டிய அவசியம். நன்றிங்க. இது ஒரு 4 கேள்வி யூடியூப்ல வந்திருக்கீங்க. முதல் கேள்வி பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கேட்டுக்காருங்க. வணக்கம் ஐயா, மனம் என்பது மூளை சம்பந்தப்பட்டதா அல்லது இதயம் சம்பந்தப்பட்டதா? அதாவது இப்போதைக்கு வந்து நம்ம மூளையினாலதான் அது செயல்படுது. அந்த மூளையிலேயுமே கூட அதுல என்னன்னு சொன்னா நம்ம ஃபீலிங் எல்லாத்தையும் வந்து இதயம்னு சும்மா பேருக்காக சொல்லுவாங்க. ஹார்ட்ஃபுல்லா நம்ம பேசுறதுன்னு சொன்னா இதயபூர்வமா பேசுறதுங்கிறதுலாம் ஃபீலிங் லெவல்ல நம்ம சொல்றதுங்கிற மாதிரி
நம்முடைய ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகள் எல்லாம் இதயம் நிச்சயமா பேருக்கு சொல்லிக்கிறது, ஆனா எல்லாம் மூளை சம்மந்தப்பட்டதுதான். இதயத்துக்கு அதுக்கும் சம்மந்தம். இதயங்கிறது நம்ம இதயங்கிறது சும்மா பிளட் பம்ப் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆன்மீக இதயம்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க, அதுதான். அது என்னன்னு நம்முடைய எமோஷனல் ஒரு ஜங்ஷனுங்கிற மாதிரி ஒண்ணு, ஒரு எமோஷனல் போர்ஷன்ங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. அதனால அது அது வேற இது வேற, மற்றதுல மூளையை தான் நம்ம எடுத்துக்கிடலாம். இப்ப இதுலயுமே சொல்லவங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த மனம்ங்கிறதே வந்து நம்முடைய சூட்சும சரீரம், நம்முடைய இது வந்து ஸ்தூல சரீரம் சூட்சும சரீரம் சொல்லும் பொழுது, அந்த மனம் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த ஸ்தூல சரீரத்துல இல்ல சூட்சும சரீரத்துலதான் இருக்குங்கிறது தான் கான்செப்ட். என்னன்னு சொன்னா, சிலவங்களுடைய அனுபவமே வந்து பாடி விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வரும்பொழுது அவங்களுக்கு அந்த அவங்க வெளியே வந்த பகுதியில தான் மனம் இருந்து வேலை செய்யும். அந்த புறக்கணிக்கப்பட்ட மன அந்த உடல்ல வந்து அந்த மனசே இருக்காது. அப்போ உடல்லே மனசு இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்ப மூளையில இருக்குன்னு அர்த்தம் ஆகும். அதனால சொல்ல போனான்னு சொன்னா, ஆனா இப்ப உடலும் அந்த சூட்சும சரீரமும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது அந்த மூளையில இருந்துதான் அது ஃபங்க்ஷன் பண்ணுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். பிரிஞ்சு போயிட்டுன்னு சொன்னா அது வந்து சூட்சும சரீரத்தோட பிரிஞ்சு போயிடும். அப்ப அந்த மூளைக்கு கட்டுப்பட்டது இல்லை. இப்ப வந்த கேளுங்க, ஜேம்ஸ் அப்படிங்கறது கேட்டுக்காருங்க. யூடியூப் கேள்வியா வேற கேள்வி இருந்தது இல்ல? ஆமா இருந்தது. சரிங்க, நான் அதை அதிலே கண்டிப்பா பண்ணுங்க. அதை இன்னொரு ஸ்கிரீன்ல பாருங்க. யோக சக்தியும் சேர்ந்து செயல்பட்டால் நமக்கு மட்டுமின்றி சமுதாயத்திற்கும் பெரிய அளவில் பயன்படும் அல்லவா ஐயா? பயன்படலாம், பிரச்சனையும் கொண்டு வரலாம். ஆனா சொல்ல முடியாது நமக்கு என்னங்கிறது வந்து எப்படி வந்துன்னு சொல்ல முடியாது. அது நல்ல முறையில பயன்படுத்தினாலும் பரவாயில்ல. சொல்ல போனான்னு சொன்னா, என்னுடைய ஆலோசனை என்னன்னு சொல்லிச்சோன்னா, நம்முடைய அதாவது கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, டீப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி இல்லாம நிறைய லேயர்கள்லாம் இருக்கு. நிறைய ஆற்றல்கள் வந்து இந்த டீப்பர் கான்சியஸ் மைண்ட்ல கூட இருக்குது. ஆனா எல்லாமே வந்து நம்ம கான்சியஸ் மைண்டினுடைய கெப்பாசிட்டியை வந்து டீப்பர் கான்சியஸ் லெவல் வரைக்கும் கொண்டு போய் நிறைய சக்திகள் எல்லாம் கொண்டு வந்து செய்யறதுன்னு சொல்லி சொன்னா, அது ரொம்ப டைம் எடுத்து செய்யும். சிலவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இல்லை ஒரு அதிர்ஷ்டவசமா வந்து ஏழியரா கூட வந்துடலாம். பட் இருந்தாலும் வந்த பிறகு என்னன்னு சொல்லி சொன்னா, அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது தான் எல்லாரும் பாக்குறாங்க. அந்த சக்திகளை கையில கிடைச்சதுக்கு பிறகு தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் கூட மாட்டிக்கிடுற மாதிரிதான் தெரியுது. ஆனா அதே நேரத்துல நம்ம கான்சியஸ் மைண்ட்லயே நிறைய ஸ்கோப் இருக்கு. சொல்ல போனா இப்ப நம்ம வந்து உலகத்தையே வேற ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போற அளவுல எல்லா ஆற்றல்களுமே நீங்க நம்ம கையில இருக்கு. எல்லாருமே நம்ம கையில இருக்கிறத விட்டுட்டு இல்லாத ஒண்ணு போய் ஆசைப்பட்டுக்கிட்டு தேவையில்லாம நம்ம கவனத்தை வேற எங்கேயோ திருப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம கையில இருக்கிறத பாக்குறதுக்கு ஒருத்தரும் தேவை. கையில இருக்கிறதுக்கே நிறைய எவ்வளவோ இருக்கு, என்னெல்லாமோ பண்ணலாம். இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இப்படி வேற எங்க கையில இருக்கிறத விட்டுட்டு வேற எங்கேயோ பாக்குறதுனால தேவையில்லாத குழப்பங்கள், பிடிவாதங்கள், போராட்டம் இதுகள் எல்லாமே காரணம் வந்து இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறேங்கிற மாதிரி ஒரு நிலையில இருக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனையும் வரும். அதனால இருக்கிறது நம்ம கைவசம் இருக்கிறத நல்லா ஒரு அரேஞ்ச் பண்ணி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணான்னு சொன்னா, அதான் நம்ம சாத்திய சிந்தனைன்னு சொல்லுவோம். எது நமக்கு சாத்தியமோ அந்த சாத்தியமான பகுதியிலேயே அசாத்தியமான விஷயங்கள்லாம் இங்கே உள்ள அடங்கிருக்கு. அதனால நம்ம கையில இருக்கிறத நல்ல முறையில பரிசீலனம் பண்ணி, ஆனா சில இது என்னன்னா, இப்போ வந்து நிறைய அவருடைய முயற்சி ஒத்துழைப்புகள் இது எல்லாருடைய இதுகளும் இதுக்கு ஒத்துழைப்புகள் தேவைப்படுது. ஒருத்தரால இருந்து செய்ய முடியாது. இப்போ சக்திகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சக்தி காட்டி கூட சில வித்தைகள்லாம் பண்ணி கூட சிலது செய்யலாம். அந்த மாதிரி கூட அவங்களுக்கு சில ஆசைகள் ஏற்படலாம். பட் இருந்தாலும் அந்த சக்தி அடைஞ்சவங்க கடும்பாடு போடுறாங்க. நல்லவங்கள நல்ல மாதிரி இல்லை. சொல்ல போனா எத்தனையோ சித்தர்கள் மகான்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, சக்தி உள்ளவங்க கூட இருந்திருக்கிறாங்க.
ஏன் அவங்க இந்த உலகத்தை சரியா சரி பண்ணாம போயிட்டாங்க, சரி பண்ணிக்கலாம் தானே? அப்போ காரணம் என்னன்னு சொன்னா, அந்த சக்தியினால சாதிக்க முடியாது. அதனால நானும் அதே நேரத்துல நம்ம கான்சியஸ் மைண்டுக்கே நிறைய ஸ்கோப் இருக்கு. நம்ம இருக்கிற ஸ்கோப் எல்லாம் சரியா பண்ண மாட்டாங்க, முயற்சி பண்ண மாட்டாங்க. அதனால இப்ப நான் சொல்ல போனா, நம்ம நிறைய ஸ்கோப்போட இருக்கிறோம். இதுவரைக்கும் இருந்த ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷன்ல ஸ்கோப் நிறைய இருக்கு. சயின்டிபிக்கா நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. லாங்குவேஜ் வந்து ஒரே லாங்குவேஜ் ஆகிப்போச்சு, உலகம் முழுக்க ஒரே லாங்குவேஜ். யார் வேணாலும் ஒருத்தரோட தொடர்பு கொள்றதுக்கு இன்டர்நெட் இருக்கு. எவ்வளவு ஸ்கோப் இருக்கு. நாம கொஞ்சம் பிடிவாதத்தை மட்டும் தளர்த்திக்கிட்டோம்னா உலகமே ஒன்னா ஆயிரும். எல்லாருமே ஒன்னா சிந்திக்கலாம், தேவையில்லாத உழைப்பெல்லாம் குறைச்சிக்கிடலாம். எவ்வளவோ ஸ்கோப் இருக்கு. நாம தான் பிடிவாதமா எல்லாருமே நான் தனியா இருப்பேன் நீ தனியா இருப்பேன்னு சொல்லி ஒரு பிடிவாதத்துலதான் எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம இன்னும் பெரிய உடம்பி தோண்டி சக்திகள் எல்லாம் கண்டுபிடிச்சு இது பண்ணணும்னு கிடைச்சோம்னா தப்புன்னு சொல்லல. அங்கே இருக்கு விஷயங்கள் இருக்கு, ஆனா அது வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு இது வரைக்கும் யாரும் இல்லை. பண்ண எத்தனையோ பெரிய மகான்கள் இருக்கும், சித்தர்கள் அவங்க பண்ணாதது நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் தேவையில்லை. ஆனா என்னன்னு சொன்னா, அத்தனை சித்தர்களுக்கும் கிடைக்காத ஒரு ஸ்கோப் வந்து இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கான்சியஸ் மைண்ட் லெவல்லையே இப்போ உலகத்துல உள்ள இப்ப உள்ள சூழ்நிலையே நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இது இதுவரைக்கும் எந்த எந்த ஜென்ரேஷன்லயும் கிடைக்காத ஒண்ணு, எந்த நூற்றாண்டுலயும் கிடைக்காத ஒண்ணு. அது இந்த நூற்றாண்டுல நமக்கு இருக்கு, இருக்கிறத பயன்படுத்திட்டா போ. பா ராணி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஃப்ரம் விச் ஏஜ் கேன் வி இன்ட்ரோடியூஸ் யோகா மெடிடேஷன் டு மை கிட் அண்ட் ஆல்சோ ஹவு டு மேக் ஃபெய்த் இன் காட் ஃபார் அவர் கிட்ஸ். சிறுவர்களுக்கு நம்ம எந்த வயசுல இருந்து யோகா மெடிடேஷன் சொல்லி தரலாம், மற்றும் கடவுள் நம்பிக்கையுமே எந்த வயசுல இருந்து நாம ஊட்ட தொடங்கலாங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. நீங்கதான் பாத்துக்கணும் அது எந்த குழந்தைய. ஏன்னா மொத்தத்துல வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து இன்னோசன்ட் ஸ்டேட் தான் மெயினானது. இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை பாதிக்காதபடி நீங்க என்ன எதை வேணாலும் கற்றுக் கொடுங்க, இன்னோசன்ட் ஸ்டேட்டை பாதிக்காதபடி பாத்துக்கோங்க. இன்னோசன்ட் ஸ்டேட் தான் அவங்களுடைய பொக்கிசம், அவங்களுடைய ட்ரெஷரே அதுதான். அதனால அதை மட்டும் எப்படின்னா நம்ம கை வைக்க தான் போறோம். இன்டலெக்ட் வளர வளர அது வந்து பாதிக்கப்படத்தான் செய்யும். பட் இருந்தாலும் நாம வந்து முடிஞ்ச அளவுல அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்வெஸ்டன்ஸ் கொடுங்க, செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்பிக்கைகளோ அல்லது இதுகளோ இது பண்ணுங்க. யோகா இந்த மாதிரி இது அந்த மாதிரி இதுகளெல்லாம் மெடிடேஷன்லாம் பண்றதுங்கிறதெல்லாம் அது கூட மெல்ல மெல்ல கூட சொல்லலாம். ரொம்ப ஒன்றும் அவசரப்படணும்னு அவசியம் இல்லை. அவங்க நல்ல நிலையில இருக்கிறாங்க, அதனால அவங்கள வந்து நல்ல நிலையில இருக்கிறாங்கிறத அப்ரூவ் பண்ணிக்கிட்டு அடுத்தாமல் இன்டலெக்டை வளர்க்கறது இப்படி வளர்த்து தான் ஆகணும். அந்த இன்டலெக்ட் வந்து அவங்கள பாதிக்காதபடி பார்த்துக்கணும். எல்லாத்தையுமே கற்றுக் கொடுங்க, எல்லாத்தையுமே கற்றுக் கொடுங்க, கொஞ்சம் மெல்லவே கொடுங்க.